श्रीमान् वेङ्कटनाथाय कविता वेहताचार्यवर्यो मे निधत्तां यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् तया निधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। வாழி அருளாளர் வாழியணியத்தி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு வம்மின் புலவீர் அருளாளப் பெருமாள் என்றும் அருளாழியம்மான் என்றும் செருவாளைப் பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதூதும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் என்ன பாங்கே? ஸ்ரீவத்ஸ சின்னமிஸ்ரேப்யஹ நம உக்தி மதீமஹே யதுக்தயஸ்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். ஸ்வஸ்தி ஹஸ்தி கிரி மஸ்த சேகரஹ சந்தனோது மயி சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமாப்யதிகமப்யதத்தயம் தேவமௌபநிஷதீ சரஸ்வதி. ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதம் சர்வபூதசுஹ்ருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே. இன்றைய தினத்திலே அடியனுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் குடிகொண்டிருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். இந்த பேரருளாளன் விஷயமாக பிதற்றுவதற்கு ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டுமே என்று எத்தனையோ நாட்களாக பாரித்துக் கொண்டிருந்தேன். அது இன்று கிடைத்துள்ளது. அது மட்டுமல்ல, இரண்டு நாட்கள் முன்பு அந்த அத்திகிரி அருளாளப் பெருமாளை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் உடைய எனக்கு கிடைத்தது. அதுவும் மிகவும் நெருக்கமாக அருகில் இருந்து அந்த திருமுக மண்டலத்தையும் அபீடான் அத்தியந்தம் வசித புருஷோத்தமம் என்று மகர்ஷிகள் கூறியபடி திருமுடியிலிருந்து திருவடி வரையும் திருவடியிலிருந்து திருமுடி வரையிலுமாக மாற்றி மாற்றி அந்த சேவிக்கும் பாக்கியம் பெற்றேன். அந்த எண்ணங்கள், பசுமையான எண்ணங்கள் மாறாத நிலையிலே இன்றைய தினம் உங்களுடன் அந்த தேவப்பெருமாளின் பெருமைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது நாம் பார்க்கப்பொழுது வரதராஜ ஸ்தவத்தினுடைய வியாக்கியானம், அதாவது வரதராஜ ஸ்தவத்தில் தமிழில் உபன்யாசம் செய்ய போகிறோம் என்பதுதான். இது வரதராஜ ஸ்தவம் என்பது ஒரு வியாஜம். உண்மையிலே தேவப்பெருமாளை அனுபவிக்கப் போகின்றோம் இந்த உபன்யாசங்களிலே. அதற்கு ஒரு வியாஜத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிற அந்த தேவப்பெருமாளும் ஆச்சாரிய சாரூபனான சுவாமி தேசிக்கணும் என்றே சொல்ல வேண்டும். சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார், வரத தவ விலோகயந்தி தன்யாக என்பதாக. இந்த தேவப்பெருமான சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணுமா? அந்த பாக்கியம் பண்ணிருந்தாதான் அந்த பேரருளாளனை சேவிக்க முடியுமா? அந்த பேரருளாளனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணுமா?
அந்த பேரலானுடைய கைங்கரிய கோட்டியிலே, அவர்களுக்கு கைங்கரியம் செய்கிறவர்களே அந்த கோட்டியிலே இருப்பதற்கு ஒரு பாக்கியம் பண்ணி இருக்கணுமா? தன்யா கேச்சது வரதபவத சம்சதம் பூஷயந்தகா என்பதாக சொல்ற. யாரெல்லாம் அப்படி அந்த தேவப்பெருமானை சேவிக்கிறதுக்கு, தேவப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லுவதற்கு, தேவப்பெருமானுடைய பெருமைகளை கேட்பதற்கு எல்லாம் ஒரு யாருக்கெல்லாம் சன்னிவேசம் ஏற்பட்டிருக்கோ அவ எல்லாருமே உண்மையிலே ஒரு பாக்கியம் பண்ணவர்கள் தான் என்பதாக சொல்லுகின்றார். அந்த தேவப்பெருமானுடைய கோஷ்டியில சேரணும். எந்தனவானா இருந்துட்டு போட்டோம், அது வேத பாராயணமாகட்டும், அருள் செயல் கோஷ்டியாக இருக்கட்டும், இல்ல அந்தரங்க கைங்கரியம் பண்ற கோஷ்டியா இருக்கட்டும், அத்தாணி சேவகம் செய்யற கோஷ்டியாக இருக்கட்டும், எந்த கோஷ்டியிலேனா ஒரு கோஷ்டியில நாம சேர்ந்து இருந்து கொண்டு அதுல இருந்தவானாலே அவள்லாம் தன்யாள அருந்திருக்காளாம், பாக்கியம் பண்ணவாளுக்குதான் கேச்சுன்னு சொல்ற. இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கோ ஒரு சிலருக்குதான் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அந்த தேவப்பெருமாளை பத்தி ஒரு வார்த்தை சொல்றதுக்கும் எத்தனையோ நாள் காத்திருந்த பிறகுதான் இன்றைக்குதான் அன்றைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு அதற்கு ஒரு பாக்கியம் இன்றைய தினம் கிடைச்சிருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்ன தேவப்பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் என்றால், அவர் அருளாளன், பேரருளாளன் என்றெல்லாம் சொல்றவர். என் நெஞ்சங்கோயில் கண்ட பேருளாளர் என்றும் வியப்பா விருதுகும்படி கரை புரண்ட கருணை கடல் என்பதாக சொல்லுகின்றார். நம்ம தயா சதகம் பார்த்தோம், இப்ப கருணை கடலாக இருந்திருக்கிற எம்பெருமான தேவப்பெருமாள நாம இப்ப பார்க்க போறோம். அந்த தேவ சீதா பிராட்டி அசோகவனத்துல இருக்கச்சே வெதும்புகிறார். தம் பத்மதளபத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம் தன்யா பஷ்யந்தி மே நாதம் கிருதஜ்ஞம் பிரயவாதினம் என்பதாக. நான் இந்த அசோகவனத்துல ராட்சசிகள் நடுவுல உட்காந்துருந்துருக்கேன். யாரோ பாக்கியம் பண்ண மகர்ஷிகள்லாம் இருந்துருக்கா, பாக்கியம் பண்ணவள்லாம் இருந்துருக்கா, அவள்லாம் தம் பத்மதளபத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம் தன்யா பஷ்யந்தி மே நாதம் கிருதஜ்ஞம் பிரயவாதினம் என்பதாக சொல்லுகின்றார். தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கிற ராமபிரானை சேவிச்சென்றிருக்கார். சிம்ம விக்ராந்த காமினும் அவருடைய நட அழக சேவிச்சென்றிருக்காளாம். தன்யா பஷ்யந்தின்னு யார் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவா பார்த்துருக்கா. பாக்கியஹீனையாக இருந்திருக்கிற நான் பார்க்க முடியாதவளாக நான் இருந்திருக்கேன்னு சீதா பிராட்டி காத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவம் சீதா பிராட்டிக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். அந்த ராமனை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருந்ததுதான் இப்படிப்பட்ட ஒரு கதறலுக்கு காரணமாக இருந்தது. ஆகையாலே யாருக்கெல்லாம் அந்த தேவப்பெருமாள் சந்நிதியிலே வாசம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் பெற்று, அந்த வாசம் பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்த காலத்திலே அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் ஒரு பாக்கியமும் பெற்றிருந்தார்களாக இருந்து, அந்த கைங்கரியத்திலே ஊற்றத்துடன் செய்பவர்களாகவும் இருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு அந்த தேவப்பெருமானுடைய பிரிவு வந்ததுன்னாக்க அது தாங்க முடியாத பிரிவா இருந்துருக்குமா? அந்த பிரிவுனாலதான் பரிவு அதிகமாகும், பாசம் அதிகமாகும்னு சொல்றது. இப்படி தேவப்பெருமாளை விட்டு பிரிஞ்ச பிறகு பார்த்தோம்னா தினம் தினம் தேவப்பெருமாளை நினைச்சிருக்கோம், அங்கேயே இருந்தோம்னா நாம தேவப்பெருமாளை நினைச்சுக்குமா என்னன்றது தெரியல. இப்படி அந்த தேவப்பெருமாள் எல்லா ஜனங்களுக்கும் ஆக்கர்ஷகமாக இருந்திருக்கார், பிடிச்சு இழுக்கிற. இப்ப சேவிச்சோம் நாம, அத்தி வரதரை சேவிச்சோம், இது ஆழ்வார்களாலே மங்களாசாதனம் பண்ணப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகம் நாம சேவித்த பெருமாள். சுவாமி தேசிகனாலே எம்பெருமானாராலே கூறத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்ண பெருமாள். இப்ப நாம பார்க்க போறோம் இந்த வரதராஜ ஸ்தவத்துல கூறத்தாழ்வான் தேவப்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிற விஷயத்தை அவர் எப்படி அனுபவிச்சாரோ அப்படி எழுந்தருளி இருக்கின்ற பெருமாள். இப்ப
இப்ப நாம அத்திகிரி பெருமாளாக அத்திவரதன் ஆதி அத்திவரதராக நாம் சேவிச்ச பெருமாள். நான் இந்த எம்பெருமான 40 நாளும் சேவிக்க 48 நாள்லாம் சேவிக்கல, ஒரு 4-5 நாட்கள் தான் சேவிச்சேன். அதுலயும் போன சனிக்கிழமை அந்த பெருமாளை சேவிக்கச்சு எனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம், இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட பெருமாளை சேவிச்சதுனாலதான் சுவாமி தேசிகன் வைகுண்டவாசேபி நமேபிலாசகான்னு சொன்னாரோ என்ன அன்னர்த்தமாக இருந்துருக்கு. நாம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம், இது ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போனவா எம்பெருமான சேவிச்சுட்டு இருக்கா, ஒருத்தர் கூட திரும்பி வரதில்லை. அப்ப திரும்பி வராததுனால அந்த பகவத் அனுபவம்ன்றது, ஒரு இடத்துலேருந்து நாம திரும்பி வராது இருக்கோம்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும். ஒன்னு அங்க இருக்கிறவா நம்மள போன்னு சொல்லணும், அல்லது நமக்கே அந்த இடம் பிடிக்காத போயிடும், அதனுடைய அனுபவம் போரும் இதோட போருன்ற ஒரு எண்ணம் நமக்கே ஏற்பட்டதுன்னாக்கா அப்போ அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்துடுவோம். இது ரெண்டுமே நடக்காதான் ஸ்ரீவைகுண்டத்துல. அத்யர்த்த பிரியம் ஞானினும் லப்தா கதாச்சித்து ஆவர்த்த இஷ்யதி. அங்க எழுந்தருளி இருக்கிற பெருமாள் பரமபதநாதனாக எழுந்தருளி இருந்திருக்கிற பெருமாள் என்னைக்கு இந்த சேத்தனங்கள்லாம் இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து அளவிட முடியாத இன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்று ஒவ்வொரு ஜென்மாவாகவும் நாம பிறக்கச்செல்லாம் நமக்கு தெரியாத முறையில நம்ம எதிரில அவரும் கூட கூட அவதாரம் பண்ணி இந்த ஜென்மாவிலேயானா நாம கொடுத்த கரணக்கலேபரங்களை கை கால் முதலியவைகளை கொண்டு எம்பெருமானை தொழுது ஒரு நல்ல காரியத்தை பண்ணி ஒரு உபாயத்தை பண்ணி தன்னை அடையும்படியான செயலை செய்வானா என்று எதிர்பார்த்து கொண்டு அவரும் கூட கூட அவதாரம் செய்கிறாராம். அவ்வளவு கட்டப்பட்டு கிடைத்த இந்த ஞானி என்று சொல்லக்கூடிய இந்த முக்தாத்மாவை ஒரு காலம் அவர் பிரியதற்கு விரும்ப மாட்டார். சரி, இவாளுக்கு போயிருக்காளே, இவாளுக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனாக்க அந்த பகவத் அனுபவம் போரும்னு சொல்லி தோணி திரும்பி வந்துடுவாளோன்னு கேட்டவனாக்க அவனுடைய கல்யாண திவ்யமங்கல விக்கிரகமும் கல்யாண குணங்களுடைய அனுபவமும் போரும்ன்ற எண்ணமே ஏற்படவே ஏற்படுத்தாது, இவாளும் திரும்பி வர மாட்டாளாம். அப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவா யாரும் திரும்பி வரல. இப்ப சுவாமி தேசிகன் வைகுண்ட வாசேபி நமேபிலாசான்னு சொல்றதுனால தாத்பரியம் என்ன என்று கேட்டால், ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷம் இந்த தேவ பெருமாளுக்கு அத்தாணி சேவகமும் செய்து நமக்கு ஏற்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஒரு கால் சுவாமி தேசிகன் ஸ்ரீவைகுண்டத்திலேயும் தேவ பெருமாளாதான் அங்க பரமதநாதனையும் மங்களாசாசனம் பண்றாரோ என்னமோ தெரியல, ஆராத்திய மூர்த்தியாக தேவ பெருமாள் தான் சுவாமி தேசிகனுக்கு எழுந்துள்ள இருந்த சில பேர் சொன்ன இந்த அத்திவரதரை பத்தி சொல்லும் பொழுது அசாத்தியமான ஒரு கும்பல், ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் பேர்லாம் இருந்துட்டு இருக்கா, இப்படிப்பட்ட கும்பல்ல போய் பெருமாளை செவி கேட்டா என்ன பரவாயில்ல. சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணது உற்சவர் தானே, அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனகிரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் என்றெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. அவர் உற்சவரையும் உற்சவருடைய உற்சவங்களையும் தானே மங்களாசாசனம் பண்ணிருக்கார், அந்த உற்சவரை சேவிக்கிறோம் அது போறோம், இவரையா சேவிச்சிருக்கார் மங்களாசாசனம் பண்ணிருக்காருனா இவரை தான் மங்களாசாசனம் பண்ணிருக்கார், ரெண்டு பேரையும் மங்களாசாசனம் பண்ணிருக்கார், சுவாமி யாரையும் விட்டு விடல, தேவ பெருமாள் விஷயத்துல எந்த அம்சத்தையும் துடிக்கூட விடாத முழுசையும் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இத அடுத்த பாசுரத்தை அவ அனுபவிக்காத இந்த பாசுரத்தை மாத்திரம் வச்சுட்டு அவ சொல்லி சொல்றான், இருபருதி ஐந்த மகுடமும் எழின்மதி திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கு குழைகளில் எதிர்புறவுகந்த மகரமும். அந்த திருவேணியை மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். அந்த வதனத்தை பார்க்கணும், திருமுக மண்டலத்துல கிட்ட போய் சேவிக்கணும், இந்த அத்தி வரதரை போய் சேவிக்கணும். அவர் சேவிக்கச்சே அப்படியே பேசுற மாதிரி இருக்கு,
வாவான்னு கூப்பிடுறோம், சுவாகத்தோதார நேத்திரம்னு ரங்கநாதனுக்கு சொல்றோம். அனாமய வாக்கிய கர்ப்பைகின்னு தேவநாதனும் மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். எல்லாமே ரங்கநாதனை சொல்றது, தேவநாதனை சொல்றது, எல்லாமே தேவப்பெருமாள் மனசுல நினைச்சுட்டுதான் அவர் சொல்றாருன்னு சொல்றாங்க. எல்லாமே அந்த திருவதர் அந்த அதரத்தை சாமி சேவிக்கணும்னாக்கா வாவா சௌக்கியமானு கேட்கற மாதிரி இருந்து அந்த திருக்கண்களை சேவிக்கணும், சேவிக்கணும். நிலமேகனிப மஞ்சள புஞ்ச சாமகுந்தளம் அனந்த சயந்தாம் அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்திரம் நேத்திர சாத்திரு கரீக சதாமின்னு ஆழ்வான் பாரித்தார். அப்படியே சேவை சாய்க்கிறார், இதுல ஒரு அம்சம் கூட குறையில. ஆழ்வானுக்கு தேவப்பெருமாளிடத்துல ஒரு பெரிய ஈடுபாடு. அவர் கண்ணில்லாத அதாவது அந்த விற்த்தாந்தங்கள்லாம் அடுத்தது பார்க்கலாம். அவர் திருமாலிரும் சோலை அழகர மங்களாசாசனம் செய்யச்சே கூட ஹரிதவாரண பிரத்யசமாஹ்வயம் கரிகிரோ வரதத்துவம் அபூர்விகாம் திருசமலம்பிய அலம்பய ஏவகி சுந்தர புடமதார்த்த பரச்சத மீதிருஷம் பரச்சத மீதிருஷம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் என்றெல்லாம் தேவப்பெருமாள் சொல்லுகின்றார். மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அந்த கரிகிரோ வரதா அபூர்விகாம் அந்த கரிகிரோ வரதனாக அத்தகிரியில தேவப்பெருமாளாக இருந்து கொண்டு ஹரிதவாரண பக்தன் என்று இருந்த ஒரு திருக்கட்சி நம்பிகளுடைய அனுபந்திக்கு திருக்கண்களை வழங்கியவராக இருந்தவர் நீ. திருப்பாணாழ்வார் மங்களாசாசனம் ரங்கநாதனம் மங்களாசாசனம் செய்யும் பொழுது மந்திமாய் வடவேங்கடவாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவினையான். அந்த திருவேங்கடமுடியான் தான் ரங்கநாதன், ரங்கநாதன் தான் திருவேங்கடமுடியான். இவருடைய திருவுள்ளத்துல ஆழ்வானுடைய திருவுள்ளத்துல திருமாலிரன் சோழ அழகர் தான் வரதர், வரதர் தான் திருமாலிரன் சோழ அழகரா. இப்படி அந்த தேவப்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் ஒரு முறை சேவித்தால் போரும் அவளுக்கு அப்படியே கொள்ள கொண்டு அவ மனசுல கொள்ள கொண்டு எந்த பெருமாளை சேவிச்சாலும் அந்த தேவப்பெருமாளோட சேர்த்து சேர்த்து ஒரு அனுபவிக்கும்படியான ஒரு நிலையை கொண்டு வந்துவிடும். அந்த பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் காண்டகு தோழன்னல் தன்னத்தியூரர் கழலினை கீழ் பூண்டவன் வாழன் எம்பெருமானார சொல்லும் பொழுது சொல்ற அந்த ஒரு காம்பீரியம், அந்த தேவப்பெருமாளுக்கே இருக்கிற காம்பீரியத்தை கொண்டு அதில அடிமை புகுந்தவராக எழுந்தருளியிருந்தார் எம்பெருமானார். எம்பெருமானாருக்கும் நித்தியமான ஆராத்திய தேவதையாக தேவப்பெருமாள் தான் திகழ்ந்தார் என்று சொன்னால் அதில் அதிசயோக்தி எதுவும் இல்லை, சத்தியமான விஷயம். அப்படி எழுந்தருளி இருந்த தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்றதுக்கும் ஒரு பெரிய ஒரு சன்னிவேசம் அமையணும். அதுலயும் ஆச்சாரியர்களுடைய பிரேரணையினால அது அமையறதுன்றது ஆழ்வானுக்கே அமைந்தது. இந்த தேவப்பெருமாள் எப்படிப்பட்ட பெருமாள் என்று பார்க்க வேண்டும். பிரம்மா ஆராதித்த பெருமாள், பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷமான பெருமாள், பிரம்மாவனுடைய யாகத்தில் பெருமாள் அவதரிக்கும் பொழுது நித்தியசூரிகள் எல்லாம் கொண்டாடின பெருமாள், பெருமையுடைய தீரி பெருமாள் வந்தார் பேராதவருள் வழியும் பெருமாள் வந்தார் அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார் அங்கமுடன் அவையாகும் அறியோர் வந்தார் திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார் மறுவளர்க்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார் வானேற வழி தந்தார் வந்தார் தாமே வானேற வழி தந்தார் வந்தார் தாமே. இந்த தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணிட்ட இந்த சரணாகதி சாஸ்திரத்தை
லோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அறிஞ்சுண்டு அவர் திருவடிவாரத்துல சரணாகதி பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை பெறப்போகிறார்கள். இங்கு எத்தனையோ நாள்களாக சம்சாரத்திலே உழல்கின்ற ஜீவன்கள் எல்லோரும், அவர்களை பல பாக்கியம் செய்தவர்கள் எல்லோரும் நம்மோடுக்க நித்தியசூரிகளோடுக்க ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை அடையப் போகிறார்கள் என்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த சந்தோஷத்தோட குதூகலித்தார்களாம். வானேர வழி தந்தார் வந்தாரு தாமே, அந்த வானேர வழி தந்தவராக பத்து முதலாமவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்திரியும் உழன்னோடி இழைத்துவிடும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று சுவாமி அடைக்கல பத்துல மங்களாசாசனம் பண்ற. பிரம்மா ஆராதித்த பெருமாள், அவர் இந்த பெருமாள் வானேர வழிதந்த பெருமாள் என்பதை காண்பித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் இந்த தேவ பெருமாள். முக்கியந்த பங்குரதியா முனிசார்பு பௌமாக என்பதாக சொல்லுகின்றார். அந்த தேவ பெருமாளை சேவித்த மாத்திரத்தினாலேயே மோகத்தை அடைந்துறாளாம், வார்த்தை வரலையாம். நாம எல்லாரும் நினைச்சுட்டு இருப்போம் திருமலைக்கு போனாக்க எல்லாம் நமக்கு என்னென்னமோ பிரார்த்திச்சுட்டு போவோம், பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், பையன் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி என்னென்னமோ எல்லாம் நமக்கு உடம்பெல்லாம் ஆரோக்கியம் சரியா இருக்கணும், இப்படி என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிட்டு போவோம். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு போன்னு நினைச்சுண்டு இது பெருமாள் எதிர நாம சேவிச்ச உடனே இதெல்லாம் வரிசை போட்டு லிஸ்ட் போட்டு வச்சுட்டு இருப்போம், இது மொத்தத்தையும் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணணும்னு நினைச்சுப்போம். ஆனா அந்த திருவேங்கடமுடியான் எதிர நின்று இருக்கிற ஒரு கண காலங்கள்ல, ஒரு 10 செகண்டோ 20 செகண்டோ இருக்கிற காலங்கள்ல அந்த திவ்யமங்கல விக்கிரகம் தவிர, அந்த பரஞ்சோதிஷ தவிர வேற எதுவுமே நம்ம கண்ணுக்கு புலப்படாது, நம்ம மனசுக்கு வேற எதுவுமே தோணாது. அது வெளியில வந்த பிற்பாடு உண்டியில போடுறதுக்கு முன்ன, காணிக்க சமர்ப்பிக்கிறதுக்கு முன்ன நாம என்னென்னலாம் நினைச்சுட்டு வந்தோமோ அதெல்லாம் அப்பதான் சொல்லிக்கணுமே தவிர அவருக்கு நேர எதுவுமே நமக்கு தோணாது. அந்த மாதிரி இந்த தேவ பெருமாள் திருமுக மண்டலத்தை நாம கணக்கு சேவிச்சுமானாக்க, அதுவும் ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ண சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிச்சுமானா நமக்கு எதுவுமே பிரார்த்திக்கணும்னே தோணல. அந்த சேவை ஒண்ணு நமக்கு இருந்துன்னா போறோம், அந்த கட்டாட்சம் ஒண்ணு இருந்தா போறோம் என்பதாக தோணும். ஆச்சாரியாள்லாம் மங்களாசாசனம் பண்ண பெறுவார், ஆளவந்தார் மங்களாசாசனம் பண்ண பெறுவார், ஆளவந்தார் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண எம்பெருமானைக்காக சரணாகதி பண்ண பெருமாள். எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச பக்தி மூகா அந்த பிரபசியத்து சுதம் லபதே சவந்த தந்தேவமே பரதம் சரணங்கதோக்மி என்பதாக ஆளவந்தார் மங்களாசாசனம் சரணாகதி பண்ண பெருமாள். இந்த சம்பிரதாயத்தை வளர்த்த பெருமாள், எம்பெருமானாரை காட்டி கொடுத்த பெருமாள் இந்த தேவ பெருமாள். தேவ பெருமாள் இல்லைன்னாக்க என்னைக்கோ எம்பெருமானார் கங்கையில விழுந்து போயிட்டு இருக்க வேண்டியவர். அவரை காட்டி கொடுத்த பெருமாள் இந்த தேவ பெருமாள். அவரை ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற, சுவாமி தேசிக்கனும் மங்களாசாசனம் பண்ற. இப்படிப்பட்ட தேவ பெருமாளுடைய வைபவத்தை தான் இந்த வரதராஜ ஸ்தவத்திலே ஆழ்வான் மங்களாசாசனம் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார். நாமும் அறிய வேண்டும் என்கிற ஒரு பரம கிருப்பையினாலே இந்த ஸ்தோத்திரம் வரதராஜ ஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரம் ஆழ்வானாலே அருளி செய்யப்பட்டது. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா அந்த தேவ பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தில் இருக்கிற ஒரு ஈர்ப்பு தன்மை. பெருமையுடைய அத்திகிரி பெருமாள் வந்தார் என்று நித்தியசூரிகள்லாம் கொண்டாடுறார். இவருடைய பெருமை, தேவ பெருமாளுடைய பெருமை இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாததாக இருந்திருக்க, ஹஸ்திகிரி நாதராக இருந்தவர் வந்தார்,
பெயராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார் என்றார். அந்த கிருபை தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்றது எப்பவுமே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு சமயம் அனுகிரகம், மறுசமயம் இன்னொரு சமயத்துல நிகிரகம்ன்றது இல்லாமல் அவர் எப்பவுமே அனுகிரகம் பண்றார். நமக்கு தான் நாம தப்பு பண்ணிட்டோமானாக்கா அவர் எதிர போய் நிக்கச்சே ஒரு பயத்தோட இருந்துட்டு இருக்கோம். நான் நினைச்சு பார்த்துப்பேன், உற்சவர் சேவிக்க செல்லாம், ஒரு கம்பீரமா உற்சவர் எழுந்துள்ளதுக்கு சேவிக்க செல்லாம், நாம் அவர் எதிர போய் நிக்கச்சே இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு என் எதிரையும் வந்து நிக்கிறையாடான்னு கேட்கற மாதிரிதான் எனக்கு இருக்கும். நான் அந்த மாதிரி கேட்கற மாதிரி தோன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அப்படியே கூணி குறுகி கூசி போய் நிற்பேன் நான். இது நமக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் தோன்றது. பார்க்கறதுக்கு அந்த தேவப்பெருமானுடைய பரத்வத்தை நமக்கு தெரியும். அந்த மூலவரை போய் சேர்த்துமானாக்கா அவருடைய சௌலபியத்தினுடைய வெளிப்பாடு ஏற்படும். அப்படி புன்னகையோட ஒரு அழகான ஒரு திருமுக மண்டலம் அந்த கட்டாட்சத்தோட நாம சேவிக்கிறோம். அதுவும் அத்திகிரி பெருமாள் அத்திவரதரை சேவிக்கச்சு பார்த்தோம்னாக்க அந்த சௌலபியத்தினுடைய எல்லை நிலமாக எழுந்துள்ள இருக்காருன்னு சொல்லணும். அதனுடைய வெளிப்பாடு தான் எத்தனையோ லட்சம் மக்களை ஒரு குறுகிய காலத்துல நாஸ்திகவாதம் பெருகி இருக்கிற இந்த நாட்டில் எல்லாரும் வந்து சேவிக்கும்படியாக பண்ணுச்சுனாக்க இதுக்கு வேற ஒன்றும் காரணம் கிடையாது. அந்த தேவப்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தில் இருக்கிற ஒரு ஆகர்ஷக சக்தி தான், வேற எதுவுமே இல்லை. அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார். வேதாந்தத்துல இருக்கிறவராக இருந்திருக்கார். நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக இருந்திருக்கிற எம்பெருமான் வந்தார். அங்கமுடன் அவையாகும் அரியோர் வந்தார். என்ன அங்கங்களுடன் அவையாகும், அந்த அங்கங்களுடனே அந்த வேதஸ்வரூபனாக இருந்திருக்கிற அருமையான சுவாமி வந்தார் என்றார். திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். பெருமாளும் பிராட்டியும் பிரியாதவனாக இருந்திருக்கார் எப்பொழுதும். காளிதாசன் சொல்றான், வாகர்ச்சாவிய சம்பத்தோ வாகர்ஷ பிரதிபத்தையன்னு ஆரம்பிக்கிறான். சொல்லும் பொருளும் எப்படி ஒன்னுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாததாக இருந்துருக்கும். சொல்லு வேற பொருள் வேறதான், இருந்தாலும் இது சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாததாக எப்படி இருந்துருக்கோ அந்த மாதிரி இருந்திருக்கிறவாள் இந்த திவ்ய தம்பதிகள் பெருமாளும் பிராட்டியாரும். திருவுரையாய் தாம் பொருளாய் பிராட்டி சப்தமாகவும் எம்பெருமான் அர்த்தமாகவும் விளங்குகின்றாராம். தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். திருவருளால் செழுங்கல் செழுங்கலைகள் தந்தார் வந்தார். என்ன அவருடைய கிருப்பையினால லோகத்துக்காக சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தவர். அதுவும் எந்த சாஸ்திரத்தை, சரணாகதி சாஸ்திரத்தை கொடுத்தவர் வந்தார். இப்படி எல்லாம் அந்த ஊர்லயே அந்த தெருவுலயே அங்கே பக்கத்துல இருக்கிறவா, நாம எங்கெங்கயோ இருந்துட்டு இருக்கிறவா, அங்க இருக்கிறவா, அவ பக்கத்துல இருக்கிறவா, ஒருத்தர் கூட பக்கத்துல இருக்கிறவாள்ல பலரும் அந்த தேவப்பெருமாள் சேவிக்காத போயிடுறாளே, இப்படிப்பட்ட ஒரு ஆகர்ஷண சக்தி இருந்துனாக்க அவ ஏன் அந்த பெருமாளை சேவிக்காத போயிட்டு இருக்கான்னு கேட்டமனா, மறுவலுக்கு மயக்கு உரைக்கும் மாயோர் வந்தார் என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் அந்த எம்பெருமானிடத்துல பக்தி இல்லாத நாஸ்திகளாக இருந்திருக்காளோ அவளுக்கு மோகன சாஸ்திரங்களை வெளிப்படுறவராக வெளிப்படுத்துவராக இருந்திருக்கார். அவர் அப்பேற்பட்ட அந்த தேவப்பெருமாள் தான் வானேர வழி தந்தார் வந்தார் தாரணே என்று மங்களாசாசனம் செய்கின்றார் சுவாமி தேசிகன். அந்த வானேர வழி தந்த பெருமாள் என்று சொன்ன சுவாமி தேசிகன் அருளி செய்த ஒரு விஷயத்த வானேறி அந்த சீவைகுண்டத்துல போய் நாம எப்படி மங்களாசாசனம் பண்ண போறோம், எப்படி கைங்கரியத்தெல்லாம் பண்ண போறோம்ன்றத நமக்கு தெரிவித்தவர் ஆழ்வான். விலோகனைகி பிரமணை ரபி புகோஸ்மிதாம்பதைகி இங்கித மங்களை ரபின்னு சொல்லி கதாவிதாஸ்தே வரிவசனந்தவன். அப்பா தேவப்பெருமாளே உனக்கு கைங்கரியம் பண்ணதற்கு இப்படிப்பட்ட அந்தரங்கமான கைங்கரியத்தை பண்ணுவதற்கு என்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன்னு கதர்ற அப்படிப்பட்ட அந்த கைங்கரிய ஸ்ரீயன் நமக்கு காண்பிச்சு கொடுத்தவர் உரத்தாழ்வான். அவருடைய திருவாக்குனாலே
அந்த தேவ பெருமாளுடைய திவ்யமங்கள விஷயத்தையும் அவருடைய குணங்களையும் அவரிடத்திலே அடிமைப்படும் விதத்தையும் நாம் இந்த வரதராஜ ஸ்தவத்திலே அனுபவிக்க இருக்கின்றோம். அடுத்ததாக ஆழ்வானுடைய வைபவமும் அவருடைய இந்த வரதராஜ ஸ்தவம் அவதரித்த விதமும் இதன் அமைப்பு முதலியவைகளையும் அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம். இப்படி அந்த தேவப்பெருமாள் விஷயமாக ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்தியை அனுபவிப்பதற்கு உண்டான ஞானத்தையும் சக்தியையும் ஆழ்வானும் ஆச்சாரிய சார்வபௌமனான சுவாமி தேசிகனும் தேவப்பெருமாளும் அனுகிரகம் செய்ய வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அவதாரிகையை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.